ஹாய் ஹர்ஷ் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய ஹர்ஷ் வியூவில் நிறையா வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான ஒரு எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 90s கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கான்செப்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, 90s கிட்ஸோடைய இருந்த காலத்தில் வந்து என்னென்ன மிட்டாய்கள்லாம் இருந்துச்சு, அதாவது கிட்ஸுக்குள்ள மிட்டாய் என்னென்ன மிட்டாய்கள்லாம் அப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கடையில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வணக்கம் ஹர்ஷ் வியூவர்ஸ், என்னுடைய பேர் கீர்த்திகா சந்திரன். ஐ எம் எ பிஇ கிராஜுவேட் அட் அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி. என்னோட ஃபுல் மோட்டிவே என்னென்னா, இப்போ 2K கிட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து நம்மளோட பழங்காலத்து சாக்லேட் ஐட்டம்ஸ், மிட்டாய் ஐட்டம்ஸ் எதுவுமே தெரியல. அஸ் அ 90s கிட்ஸாக நான் வந்து இந்த 2K கிட்ஸுக்கெலாம் நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுத்தோம், நம்ம என்னென்ன சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோன்னு வந்து அவங்களுக்கு நான் தெரிவுபடுத்துறக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. இது வந்து என்னதுன்னா, முழுக்க முழுக்க நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்டு வளர்ந்த மிட்டாய்கள் தான். அது என்னென்னு இப்போ நாங்கள் இந்த கடையில் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஒரு 30-40 ஐட்டம்ஸ் கிட்ட இப்போ நெருக்கி நாங்கள் சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து நிறையா இது கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம கடையில் உள்ள 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மம்மி டேடி மிட்டாய். இது வந்து பாக்கு டேஸ்டில் இருக்கும், அந்த காலத்தில் உள்ள மிட்டாய் மம்மி டேடி. இது வந்து கிரேசி பாப்பப்னு சொல்லுவாங்க. இது வாயில் போட்டால் டப் டப்னு வெடிக்கும். இது பேர் பென்சில் மிட்டாய். உள்ளே வந்து அந்த பூமரோட ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு வரும் ஸ்மெல்லு, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் கமர்கட்டு. இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று வந்து சப்பட்டையாகவும் வரும், இந்த மாதிரி உருண்டையாகவும் வரும். கமர்கட்டு கல்கோனான்னு சொல்லுவாங்க. இது பேர் இலந்தப்பழம் ஜாமு. இது வித் சீடோட உங்களுக்கு வரும், ஃபுல் பேக்கிங்கோட வரும். அந்த இலந்தப்பழத்தில் இப்போ இலந்த உருண்டை வந்திருக்கும். இந்த இலந்த உருண்டை எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டோடனே கடைசியில் வந்து அந்த இலந்த பொடி நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருப்போம், அந்த நெருநெருப்பு வந்து கடைசியில் வரும். ஆனால் இதில் இதுதான் இலந்த உருண்டை. இது இலந்த ஜாமு, இதில் வித் சீடோட பேக்கிங்கோட வருது உங்களுக்கு. இது வந்து எமிலி ஹனி ஜாம் சொல்லுவாங்க. இது ஹனி ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, புளி ஜாமோட ஹனி வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் இது ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து எம்லி ஜாம் சொல்லுவாங்க, எம்லி புளி ஜாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புளியோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஜவ் மிட்டாய். அந்த காலத்தில் நம்ம அந்த ஜவ் மிட்டாய் கடை ஸ்கூலுக்கு போயிட்டு இதை சப்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டே வர்றது, இது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இது ஒரே கலர் கலராக காமிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஜவ் மிட்டாயோட ஃப்ளேவர்ஸ் தான். க்ரீன் கலர், பிங்க்கு, எல்லோ, ஆப்பிள், பிஸ்தா, பைனாப்பிள் அந்த ஃப்ளேவரில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பழமையான காலத்தில் உள்ளதுலேயும் அதிலே இப்போ உள்ள கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ளேவர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் வந்து தேங்காய் அச்சு. இது நல்லா தேங்காயோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இது நிறையா நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ 90s கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வெளியில் பாட்டி ஒன்று உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வேகமாக போய் இந்த தேங்காய்ச்சை வாங்கிட்டு சாப்பிடாமல் நம்ம ஸ்கூலுக்கு போகாத நாட்களே கிடையாது. இதுக்கு பேர் ஸ்பூன் எம்லின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி போயிட்டு பாட்டிகிட்ட அந்த ஸ்பூனை வாங்காமல் போன நாட்கள் கிடையவே கிடையாது. ஸ்பூன் எம்லி, இதில் புளி, இனிப்பு எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகிருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் புளியங்காய் முட்டாயின்னு சொல்லுவாங்க, புளி முட்டாயின்னு. இது ஃபுல்லாக வந்து அந்த புளி ஃப்ளேவர் தான் இருக்கும், அந்த புளியம்பழத்தில் உள்ள நார் எல்லாமே இதில் வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் மிளகாய் மிட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் ஐட்டமும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து மிளகாய், அந்த பேர் தான் வந்து மிளகாய் மிட்டை, ஆனால் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது வந்து குச்சி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல்லாக வந்து இந்த அனிமல்ஸோட இதெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கனால, இது இப்போ உள்ள கிட்ஸுக்கு வந்து என்னென்ன அனிமல்ஸுன்னு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் ஆகணும்னு மோஸ்ட்லி இப்போ உள்ள கிட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு பேர் ஆரஞ்சு மிட்டாய். முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அப்போ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து இந்த சாக்லேட் கொடுப்பாங்க. ஸோ வந்து கொடியேற்றுறதுக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த சாக்லேட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக போய் இதை வாங்கி சாப்பிடாத நாட்கள் இல்லை. இது பேர் வந்து மின்ட் மிட்டாய்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த சூடம் ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். என்னென்னா இப்போ வந்து விக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக, அந்த காலத்தில் ஒரு மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிட்டாய் வாங்கி தான் சாப்பிட்றது.
இதுக்கு பேர் பாக்கு மிட்டாய். இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு பீடா சாப்பிட்டதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இது இது வந்து பம்பரம் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இது தனியாக லாலிபப் தனியாக வரும். இந்த மிட்டாயை சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு நம்ம கீழே அதை பம்பரத்தை விட்டு விளாண்டுருப்போம். இதுக்கு பேர் நூல் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, நூல் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, கயிறு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சூடா ஃப்ளேவர் இதில் இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே வயக்காட் வழியாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதை சாப்பிட்டுக்கிட்டு சின்ன பசங்க எல்லாருமே அப்படியே அந்த வயல் வழியாக அதை சுற்றிக்கிட்டே போவாங்க. இதில் ஒரு தனி சுகம் இருக்கும் இந்த மிட்டாய் சாப்பிட்றதுல. இதுக்கு பேர் வந்து தக்காளி குச்சின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் குச்சின்னு கூட. இப்போ உள்ளவங்களுக்கு தக்காளி குச்சின்ற சொல்கிறத விட ஆப்பிள் குச்சின்னு சொன்னால் கொஞ்சம் புரியுது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இதை என்ன பண்ணுவோன்னா, அந்த காலத்தில் இதை சாப்பிட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களோ, அதை சாப்பிட்டுட்டு மண்ணில் வந்து அப்படியே அந்த குச்சியெல்லாம் நட்டு வைப்பாங்க. சின்ன சின்ன இதுக்கு அப்படியே பார்க்க அழகாக இருக்கும், செடி மாதிரி வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இதை போய் மண்ணில் அழகாக நட்டு வைப்பாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு பேர் வந்து சுகர் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, சீனி ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும் சாஃப்டாக, அப்படியே சாப்பிடும் போது அப்படியே உள்ளே அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது சாப்பிட சாப்பிட நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், இன்னும் ரெண்டு சாப்பிடணும்னு. அதனால் ஒரு பேக்கெட் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பத்தாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். இது என்னதுன்னா ராட்டின மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கடைசியில் இந்த மாதிரி இருக்கும், ஃபேன் மாதிரி காத்தாடி மாதிரி இருக்கும். இந்த சைடு வச்சு நம்ம இப்படி சுற்றி சுற்றி போட்டு விளையாடுவாங்க சின்ன பிள்ளையில. இது பேர் பல்லி மிட்டாய்னு சொல்லுவாங்க. அந்த சீரக மிட்டாய், பல்லி மிட்டாய் இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். இந்த சாப்பிட்டுட்டு கீழே வந்து மோதிரம் இருக்கும். இதை மோதிரம் வாங்குறதுக்காண்டி இந்த மிட்டாயை போய் வாங்குறது. இது வந்து 2K கிட்ஸ் ஸ்கூலில் சாக்லேட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஏன்னா 90s கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் 2K கிட்ஸ் வர கிட்ஸுக்கும் அவங்களுக்கு தேவையான பர்த்டே சாக்லேட் ஐட்டம்ஸ்க்காண்டி அந்த ஐட்டம் ஃபுல்லாக அதில் இந்த ரேக்கில் வச்சுருக்கோம். இது என்னென்னா எக்லஸ்லேயே உள்ள பிஸ்தா, ஆல்மண்டு, பட்டரு, ஸோ அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, ரிச் ட்ராஃபில்ஸு, ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்ஸ் உள்ள சாக்லேட், அது இதெல்லாமே வந்து 2K ஐட்டம். அது போக நான் ஹோம்மேட் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது என்னென்னா இட்லி பொடி. இது முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் இட்லி பொடி. இதில் என்னென்னா கருப்பு உளுந்தும் வெள்ளை மிளகும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காண்டி கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கோன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பேக் பெயின் வருது, நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு 40+ ஆனவுடனே அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டுருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு முறைப்படி நம்ம நிறையா வந்து கருப்பு உளுந்து சாப்பிட்டு 80-85 அவங்க அசால்ட்டாக வந்து அவங்க உயிர் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க 60s வந்து நிறையா டெத்து வந்து நடந்துட்டுருக்கு. இந்த கருப்பு உளுந்து இதில் ஆட் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பலம் அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து உடம்பில் நிறையா ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறக்காண்டி தான் இந்த கருப்பு உளுந்து மெயினாக இதில் பெண்களுக்காண்டியே இது ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்னா பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடியில் வந்து என்ன கலந்துருக்கோம்னா, எல்லா வகையான பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சூடான சாதத்தில் அந்த பொடியை போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா இதோட அருமை வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஆந்திராவில் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து செட்டிநாடு ஐட்டம்ஸில் பருப்பு வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க பருப்பு பொடி. இதுவும் முழுக்க முழுக்க ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். இது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் லேடிஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து என்னென்னா, இது வந்து என்னென்னா ஏர் ஃப்ரெஷ்னர்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஐட்டம்ஸ் போட்டு பண்ணியிருக்குது. இது வந்து இது ஒரு 10 ml ஆஃப் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு ஒரு பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டரை வச்சு மாப் பண்ணோம்னா ஒரு பயங்கர நறுமணமான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது எதுக்காண்டி கொடுக்குறோம்னா, உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே யாராச்சும் என்டர் ஆனானா அவங்களோட மைண்ட் ஃபுல் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் ஆகணும். நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக ஆகிறதுக்கு தான் இது ஏர் ஃப்ரெஷ்னர். இதை இப்போ வந்து நம்ம எதுக்கு மல்டிபர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு காரில் உள்ள ஏர் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம், ரூமில் கூட ஒரு கார்னரில் இதை ஒரு சிங்கிள் கப் ஆஃப் ஒரு குட்டியூன் கப்பில் வந்து இதை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சாலும் இதோட நறுமணம் அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸோட மட்டும்தான் வரும். மற்ற நம்மளுக்கு வேறு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் நம்மளுக்குள்ளே வராது. அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா, இது வந்து சுத்தமான பசு நெய். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற நெய்யை விட
இதோட லிக்விட் மட்டும் மேலேயும் அதோட சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து இருக்கும். இப்படி பார்த்தாவே நம்மளோட ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இது சுத்தமான பசு நெய் தரமானது ஐட்டம். நான் இதை வந்து நம்ம உணவில் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய ஆரோக்கியம் இருக்கும். அந்த பழைய காலத்தில் எப்படி நம்ம பாட்டி வந்து பசு நெய் எடுத்து வீட்டில் இப்போ வெண்ணெய் கடைஞ்சு அதில் நெய் எப்படி எடுக்கிறாங்களோ அதோட பியூரிட்டி இதில் அப்படியே இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். இது வந்து ஜவ் முட்டாயிலே வந்து லாலிபாப் மாதிரி வந்திருக்கு. இது எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது ஒவ்வொரு ஊருக்காக வந்து ஒரு தாத்தா வந்து வண்டியில் வருவார். மேலே வந்து ஒரு பொம்மை இருக்கும், அடிச்சுட்டே வருவாங்க, பெல் மாதிரி அடிச்சுட்டே வருவாங்க. அப்போ போது நம்மளுக்கு வாட்ச் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்னேக் மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம வாட்ச் மாதிரி கையில் கட்டிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து அந்த மாதிரி அவங்கெல்லாம் பழமையான ஆட்கள் கிடைக்காதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே லாலிபாப் மாதிரியே செஞ்சிடுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கி லாலிபாப் மாதிரியே வந்துடுது. அதிலே வந்து இந்த மாதிரி லென்த்தாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்துடுது. இது வந்து கோல்டு காயின், தங்க காசு தங்க காசுன்னு சொல்லிட்டு இதை போய் வாங்கி சாப்பிட்றது. இதை காமிச்சு நான் ஒரு தங்க காசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது. இது கோல்டு காயின் ரொம்ப ரொம்ப இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து சாக்கோ ஜாய். இது நம்ம வந்து சின்ன வயசில் இதை வாங்கிட்டு அப்படியே சிப் பண்ணி ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே சிப் பண்ணி சாப்பிட்டுட்டே போகிறது. இது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு 10 பேக்கெட் 15 பேக்கெட் வாங்கி போட்டுக்கிறது பேக்கில், அப்பப்போ சாப்பிட்றது நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பம்பரம். இதை வச்சு சுற்றி விளாண்டுட்டே இருக்கிறது சின்ன வயசில், இதான் நம்மளுக்கு வந்து ஒரு கேமாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்க வீடியோ கேமு இதுன்னு ஃபுல்லாக ஃபோன்லே இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பம்பரம் தான். இதை வச்சு தான் எங்களோட கேம்னா இதுக்கு போயிடுது. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 90s கிட்ஸ் அதாவது கிருஷ்ணா 90 கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து 90s கிட்ஸில் வந்து என்னென்ன மிட்டாய்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன கிட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சிறப்பாக நம்ம இந்த கடையுடைய உரிமையாளர் கிருத்திகா வந்து உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வந்து ஹர்ஷ்வியூ டீம் வந்து உங்களுக்காக கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை இந்த உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹர்ஷ்வியூ பிரபாகரன் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குமரன். வணக்கம் நேயர்களே.